இந்த லுக் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கும் வந்து ஃப்ளாலஸாக மேக்கப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராண்ட்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. ஆயில் டைப்பாக இருந்துச்சுன்னா ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா உங்களுக்கு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நல்லா சூட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அதை ஐஸ் அண்டரைஸில் இருக்க நல்லா அண்டரைஸ் அதுக்கப்புறமேட்டு கண்ணுக்கு மேலே எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா மசாஜும் கொடுத்துக்கிறேன், ஸோ தட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் மேக்கப் நல்லா வந்து ஸ்டே ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் இருக்க லிப் பாம் வந்து வாங்கியிருந்தேன், ஐ மீன் என் தங்கச்சிக்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மேரில் 9 to 5 ரேஞ்சில் வந்துட்டு இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கன்சீலர் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஃபவுண்டேஷன் ஷேட் இல்லாமல், ஐ மீன் என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் இல்லாமல் கொஞ்சம் டார்க்கராக இருக்க மாதிரி ஸ்கின் ஷேட் எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஷேட் எடுத்துட்டு அந்த டார்க், அதாவது கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கும்ல, ஸோ அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டார்க்கர் கன்சீலரை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்கின்னோட. நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்கின்னோட நல்லா செட் ஆகிடும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமேட்டு சீரம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர்ன்ற ப்ராண்ட் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5. ஓகேவா? அண்ட் உங்களோட ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும், ஏன்னா எல்லா ஃபவுண்டேஷன்ஸுமே கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக உங்களோட ஷேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப லக். ஓகேவா? அண்ட் இது வந்து நல்லா சீரம் பேஸாக இருக்கணும், அப்ளை பண்ணோம்னா நல்லா ஸ்லீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுது, நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு. அண்ட் அப்படியே வந்து எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் ஷேடோட அப்படியே வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துக்கோங்க இது செட் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு ஏசி ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா டக்குன்னு செட் ஆகிடும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குட்டி ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் இருக்கும்போதே வந்து ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம், லிக்விட் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம், நான் பவுடர் ப்ளஷ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும், ஸோ தட் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காம்பாக்ட் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து உங்களோட ஷேட்லேயே வந்து எடுக்கணும். அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா செட் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமேட்டு பவுடர். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட் அதில் இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபெஸ்டிவ் மேக்கப்ஸ் எல்லாமே வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண திரும்ப வந்து உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட் டைம் போட்டோன்னா நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு விங்டு ஐலைனரோ சரி, ஆரல்ஜா லிப்ஸ்டிக் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுவும் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு ஹை அண்ட் அப்புறமேட்டு லோ அண்ட் பட்ஜெட்டில் இருக்க மாதிரி எல்லாருமே வாங்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேவா? பிஎஸ்சின்ற ப்ராண்டில் இருக்குது. அண்ட் இன்சைட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராண்ட், ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது நல்லா வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டு பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து செட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது நல்லா வந்து செட் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அது செட் ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேலட்லேருந்து, எனக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்ப கம்மி, ஸோ தட் நான் வந்து பிளாக்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் ஐப்ரோஸ் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஐப்ரோஸ் இல்லாதனால நான் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் வந்து பிளாக்லேயே வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் ரொம்ப போகாமல் ஜஸ்ட் வந்து அந்த இருக்கிற இடத்துலையே வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பேலட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல்லாகவே வந்து சாரீ வந்து கோல்டன் கலர், ஸோ வந்து ஒரு நியூட்ரலான கலர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் அதுக்கப்புறமேட்டு சாண்டில் அந்த மாதிரி ஷேடில் வந்து பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளிட்டர் கொஞ்சம் ஷைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவ் லுக் தானே, கெஸ்ட்டாக போனாலும் சரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கூட நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா வந்து ஐஸ் வந்து பாப்ட் அவுட்டாக இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து சாரீ ரொம்ப சட்டிலாக இருக்கும். நான் ஜுவல்லரிஸ்லேயும் ஐ மேக்கப் லிப்ஸ் அதில் தான் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறேன். உங்களுக்கு நிறைய ஐஷேடோ கலர்ஸ் வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் அதுக்கப்புறமேட்டு பிங்க் அதுக்கப்புறமேட்டு பிளாக் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்க ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். எல்லா காஸ்ட்யூம்ஸ்க்குமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ப்ரௌனே வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். அப்புறமேட்டு ஒரு சாண்டில் அந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஐலைனர் போட்டுட்டேன். அண்ட் குட்டி கேப்பில் வந்து டெடி உள்ளே வந்துட்டான், ஸோ அவனுக்கு கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படி தான் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜல் வந்து என்னோடய ஃபேவரட் காஜல்,
நல்லா ஒரு ஸ்டோக்லேயே வந்து செம்மையாக இருக்கும். ப்ளம்மோட காஜல் அண்ட் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாளாக வந்து காஜலே வந்து போடல, ஐலைனர் மட்டும் போட்டுட்டு இருந்தேன்னா ஸோ வந்து காஜல் போடுறப்போ வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ காஜல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மஸ்காரா கொடுக்க ஆரம்பித்தேன் ஸ்டோக்ஸு. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணை குத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு கடகடன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்தது. கீழே வந்து கண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா காஜல் மட்டும் போட்டேன்ல, ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணேன்னா பவுடர் ஐஷேடோ இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து ஒரு அது கீழேயே வந்து நான் ப்ரஷில் வந்து ஸ்டோக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிப் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். மார்ஸில் வந்து இந்த ஷேட் வாங்கி வச்சுக்கோங்க, ஸோ தட் எல்லா லிப் கலர்ஸ்க்கும் நீங்கள் இந்த பென்சிலே யூஸ் பண்ணிக்கலாம் லிப் லைனராக. அதுக்கப்புறமேட்டு ஸ்விஸ் பியூட்டியில் இந்த ஷேட் வந்துட்டு லிப்ஸ்டிக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் கிளாஸ். ஓகே, அதான் லிப்ஸ்டிக்கோட ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோ வேணும் அப்படின்னா இந்த பேலட்லேருந்து நீங்கள் வந்து ஹைலைட்டர் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீக் போன்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்படி டவுன் வச்சு அப்ளை பண்ணுறல, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நோஸ் டிப் மக்குன்னு பார்க்குறப்போ வந்து லைட்டில் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் வந்து உங்களுக்கு அப்படி க்ளோனஸ் வந்து எடுத்து காட்டும், ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லை எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா அங்கங்கே பேட்ச்சாக தெரியும், ஸோ அசிங்கமாக இருக்கும். நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ இன் பிட்வீன் தெரியாதவங்களுக்கு நான் வந்து ப்ரைடல் மேக்கப்பும் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஸோ டிஎம் பண்ணுங்கள், ஸோ டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ஒயிட் பேச்சஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியும். அண்டு பொறி பொறியாக இருக்குன்னு சொல்லலாம், டெக்ஸ்சர்லாம் இருக்குதுலாம், பிம்பிள் பாப் அவுட் ஆகுறது அதெல்லாம் வந்து மேக்கப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மேரேஜ் டேக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்கப் வந்து நல்லா வந்து ஃப்ளாலெஸாக இருக்கும். இது வந்து நான் பிரைட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அழகாக வந்து ஒன் ஸ்டோக்கில் வந்து அப்ளை பண்ணால் இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடு. அண்ட் இதுதான் இப்போ கரண்ட்டாக வந்து நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஃபினிஷே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் இந்த ஃபெஸ்டிவல் லுக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் லிப் க்ளாஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராண்டோட லிப் க்ளாஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் அண்டு நீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப அப்படியே இல்லாமல் சட்டில் ஃபினிஷில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு லிப் க்ளாஸ் பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டெப்பே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலில் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ அதை நான் போஸ்ட் பண்ண உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஸ்டெப் பண்ணுறப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐப்ரோஸ் பண்ணும்போது டிஃபைண்டாக ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், லிப்ஸ் அதுக்கப்புறமேட்டு பொட்டு ஆட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டெப் பண்ணுறப்போ பயப்படாதீங்க, ஃபைனல் அவுட்புட் வந்து கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் அவங்க பேஜை பாருங்கள், பார்த்து எல்லாமே பிடிச்சிருந்தா அவங்கள புக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் டே அன்றைக்கே அவங்கள வந்து அவங்களையும் டென்ஷன் ஆகாமல் நீங்களும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து குங்குமம் சாரி லுக்னாலே குங்குமம் வைப்பேன், ஸோ அதை வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருந்துச்சு. பொட்டு பெருசாக வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஸோ எப்போதும் வைக்கிற பொட்டு வச்சுட்டேன். மேபி அதை சேஞ்ச் பண்ணி தான் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நான் பொட்டு சிம்பிளாக வச்சுட்டு குங்குமம் மட்டும் லைட்டாக வந்து ஆட் பண்ணேன். அண்ட் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த லுக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தேன், அதில் வீடியோ இருக்க மறந்துட்டேன், ஜஸ்ட் பிக்ஸ் தான் எடுத்திருப்பேன். அண்ட் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு, ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ரெண்டு லுக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி லுக்கை ட்ரை பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.